உங்களுடைய அத்தியாவசிய தேவை என்னமா இருக்கு? உங்களுக்கு என்னென்ன முக்கியமா வேணும்? எங்களுக்கு முக்கிய தண்ணீர், கரண்ட். தண்ணீர், கரண்ட், என்னென்ன வேணும்? அப்புறம் எதுவுமே எங்களுக்கு இல்ல. கேஸ், சிலிண்டர் வேணும். அவங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள் நிறைய இருக்கு. அவங்களுக்கு பால் கேக்குறாங்க, பாய், குடிக்க தண்ணி, பெட்ஷீட், போர்வை, இந்த மாதிரி மசுவத்தி, இந்த மாதிரி நண்பர்கள் யாரால அவங்களால அரசாங்கத்துல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களா? அந்த சைடுல எதுவுமே செய்யல, எதுவுமே கொடுக்கல உங்களுக்கு. நீங்க யார்ட்டையா கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? எங்களுக்கு இந்த அஞ்சு நாள்ல யார்ட்டையா சொல்லிருக்கீங்களா? எங்களுக்கு ஏதாவது வேணும், ஏதாவது தேவை இருக்குன்னு யார்ட்டையா சொல்லிருக்கீங்களா? அந்த அஞ்சு நாள்ல மரங்க மட்டை எல்லாத்தையும் வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஏற்பாடு இன்னும் ஒன்னும் பண்ணல. சரி, இப்ப உங்களுக்கு என்னென்ன உதவி எல்லாம் தேவைன்னு நீங்க சொல்லுங்க. நாங்க இங்க முயற்சி மூலமா நாங்க பண்றோம். மேலும் வர்றவங்க, நாளைக்கு வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இப்ப கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஊர்ல. அவங்க எல்லாமே நாங்க இந்த ஊருக்கு வராம நாங்க ஃபார்வர்ட் பண்றோம். உங்களால உங்களுக்கு என்னென்ன தேவை, அத்தியாவசிய தேவை என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. இல்லாம நாங்க எது வேணாலும் கொண்டு வரோம். உங்களுக்கு தேவையான நம்ம வீடு சுத்தமா காலியாயிருச்சு. அடுத்த வீட்டுல வந்து குடியிருக்கிறேன். இந்த வீட்டுல வீடு காலியாகி போச்சு. அடுத்த வீட்டுல குடியிருக்கிறேன். அடுத்தடுத்த வீடுகள்ல தான் குடியிருக்கீங்க? ஆமா. முன்னெச்சரிக்கை 850 காடுக்கு நீட்டா வந்து அவங்க சப்ளிமெண்ட் போயிட்டாங்க. காடுக்கு ஒன்னு கொடுத்துட்டாங்க. அதுல கூட 40 காடு இல்லை, கொண்டு போயிட்டாங்க. காலேஜில் இருந்த எல்லா டீச்சரு, ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே வந்து சப்ளை பண்ணாங்க. சரி, நன்றிங்க.